கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த வாரத்தில் பாருங்கள், தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் இருந்து மிஸ்ஸஸ் நீலா செல்வம் நமக்கு சாட்சி அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க ஊர் பேர் என்ன தெரியுமா? ரொம்ப அழகான ஒரு தமிழ் பேர் பாருங்கள், தான் தோன்றி மலை. எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இனியும் இந்த இடத்துல ஒரு சாட்சியை வைத்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து எனக்கு கடந்த ஒரு ரெண்டு ஜூன் ஜூலையில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வீசிங் டபுள் மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் வந்து அப்போ சும்மா அந்த ஜிஹெச்சு போய் ரெண்டு சும்மா மாத்திரையை வாங்கி போட்டு போட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் வீசிங் வந்தேன்னா அந்த மாதிரி எத்தனையோ மரம் சொன்னபோது நம்ம விசிஜி எடுக்கலாம் அத்தை அப்படின்னு சொன்னாங்க. திரும்பியும் சரி இப்போ தான் ஊருக்கு போனேன், அம்மா பார்க்க போனேன். அம்மா பார்க்கும்போது சரி அங்கே போய் ஊரில் போய் விசிஜி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ அங்கே போனேன். அங்கே போனோடனே திரும்ப ஒரு வரவை மாத்திரை வாங்கி நான் சாப்பிட்டுருந்தேன். சாப்பிட்டுருக்கும்போது கடைசியில் திரும்ப ஜாஸ்தி ஆகிடுச்சிது. வீசிங்கள்னா ஒரு நாள் வந்தோன்னா அப்புறம் எங்கள் அண்ணன் போயிட்டு போனோன்னா அங்கே எங்கள் அண்ணி எல்லாம் முதுகெல்லாம் தேய்ச்சி கொஞ்சம் மேலே 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 முச்சு கீழே முச்சு வாங்கிட்டு வந்தோம்னா அந்த தைலாம் தேய்ச்சோன்னா சரியாக போச்சு. அப்புறம் ரெண்டே நாள் தான் திரும்ப அடுத்த நாள் ஆகஸ்ட் 18 நினைத்து ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. நைட் 12 ஆனால் தூக்கக்கூடாது, ஒன்றும் தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு கொஞ்சம் வெண்ணி வச்சு குடிச்சிட்டு சிரப்பு குடிச்சிட்டு 4 வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. உட்காந்து சேர்லேயே உட்காந்து தூங்குவேன். அதுக்கப்புறம் தான் திரும்ப கொஞ்சம் நேரம் படுப்பேன், அப்புறம் சரியாயிரும். இப்போயே நைட்டு இப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அன்றைக்கி ஒரு நாள் ஆகஸ்ட் 12 பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வேசிங்கிற இதாகிடுச்சு. மூச்சுத்திணறல் ஜாஸ்தி வயசு போச்சு. மூச்சுத்திணறல் வருது, இது வயிறு கலக்குது, எல்லாம் செய்யுது. அப்பயும் நான் போயிட்டு வந்து எல்லாம் செஞ்சுட்டு திரும்ப எங்கள் அண்ணன் மயிலை போய் எடுப்பினேன். சசி என்னால் முடியலப்பா, என்னை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் மயிலை போய் எடுப்பினேன். அப்பயும் வந்து தைலம் தைக்க வந்தாங்க. என்னால் தைலம் தைக்க முடியும்ட்டு திரும்ப அந்த இடத்துல வந்து பாத்திரம். அப்பயும் நான் பாத்திரம் போகிறத நின்றுக்கிட்டு அங்கே போகிற போக்கில் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சவுண்டு போட்டேன். சவுண்டு போட்டோன்னா என்னால் அப்படியே சுற்றிக்கிட்டு தான் வரேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி மேலே கீழே இழுக்குது, என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் முடியல. அப்போயே நினச்சது அது என்னடா அப்படி விளையாண்டே எனக்கு காப்பாற்றல. அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன். திரும்பவும் நல்ல உடனே ஹாஸ்பிட்டல் அனுப்பி பக்கத்தில் ஒரு ஹாஸ்பத்திரி இருந்துச்சு, அங்கே கூட்டிகிட்டு போங்க. அங்கே கூட்டிகிட்டு போனேன், அங்கேயும் ஜாஸ்தியாக போச்சு. அன்னைக்கு வந்து டாக்டர் இல்லை, அந்த சிஸ்டர் மட்டும் தான் இருந்துச்சு. உடனே என்னால் இன்ஜெக்ஷன்லாம் போடச்சுனாங்க. அப்போ இன்ஜெக்ஷன் போடுச்சு, இன்ஜெக்ஷன் டாக்டர் இல்லை, நான் இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டோம், ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அது அப்படியே வேர்த்து கொட்டுது, என்னால் அப்படியே மூச்சு திணறிக்கிட்டே இருக்கு. என்னால் நானும் அப்படியே ரவுண்டு அடித்து சுற்றிக்கிட்டு தான் இல்லையா, நிற்க முடியல, உட்கார முடியல, நிற்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் திரும்ப அந்த சிஸ்டர் வந்து ரெண்டு மாத்திரை கொடுத்தாங்க. அந்த மாத்திரை கொடுத்தோடனே திரும்ப எனக்கு ரொம்ப ஓரவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நினச்சிட்டாங்க எங்கள் டாக்டர்ல நீங்கள் வெளியே எங்கேயா கூட்டுவோம். அன்னைக்கு பார்த்து சண்டேனால எந்த ப்ரைவேட் ஆஸ்பத்திரியும் டாக்டர்ஸே இல்லை. அதனால் எங்கள் அண்ணன் பசங்க பையன் பசங்க நினச்சிருந்தாங்க. உடனே ஆட்டோ வரச்சு உடனே அங்கே திருநெல்வேலியில் பழையப்பட்டையில் ஜிஹெச்சில் என்ன நினச்சிருந்தாங்க, அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கே அந்த மாத்திரை அந்த ஃபஸ்ட் எய்டு கொடுத்ததுனால நான் ஓரளவுக்கு ஆனந்தேன், தப்பிச்சேன். அப்போ அந்த இடத்துல என்னை ஆண்டது வந்து ஆண்டனே எனக்கு வந்து ஆண்டனே என்னை காப்பாற்றுச்சு. அந்த ஒரு வார்த்தை தான் இனி அந்த இடத்துல வந்து என்னை காப்பாற்றுச்சு. அதே இந்த ஃபஸ்ட் எய்டு கொடுக்கலன்னா நினச்சி பார்க்கறதே இப்போ எனக்கு புல் அரிக்குது. அதனால் ஆண்டவர் நம்ம பக்கம் இருக்கிறாரு, ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நல்லா என்ன செய்ய மனசுக்குள்ளேயே நல்லா ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் என்னை ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தாங்க. அங்கே போகணும்னா 3 என்னை ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. வச்சு ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுத்துகிட்டே இருந்தாங்க, இசிஜி எடுத்தாங்க, எல்லாம் எடுத்தாங்க. கடைசி டெஸ்ட்டாக வந்து எக்கோ எடுத்தாங்க. அந்த எக்கோ டெஸ்ட் எடுக்கும்போது தான் எனக்கு வந்து ஹார்ட்டில் வந்து பிரச்சனை இருக்குது, பம்பிங் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, ரிப்போர்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உடனே மரும ஊர்லேருந்து வந்து நாங்கள் கரூரில் இருக்கோம். கரூர்லேருந்து வந்து மரும வந்து பெரிய மரும வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு கரூருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா. கூட்டிகிட்டு வந்து அப்புறம் இங்கே வந்து வந்தோடனே இங்கே வந்து வந்தோடனையும் திரும்பி எனக்கு பழையபடி ஒரு மாதிரி வேர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. உடனே திரும்ப அப்போல ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனோம். அங்கேயும் போனால் இதே உங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை தொடர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதே மாதிரி திரும்ப அந்த மாத்திரையை சாப்பிட்றதுனால ஒரே வாமிட்டுங்க, ஒரே இது வயிறு வலி, ஒரு லூஸ் மோஷன், வயிறு வலி, என்ன ஒரு தண்ணி குடித்தாலும் அது அப்படியே வெளியே வந்துடும். அந்த மாத்திரை சேராமல் அது ஒரு படாத ஒரு மாதமாக இந்த படாத பாடு படுத்தி எடுத்துருச்சுது. அப்பயும் வந்து எல்லா மாத்திரையும் சாப்பிட்டாலும் திரும்ப திரும்ப அந்த மாத்திரை போடும்போது திரும்ப அதே மாதிரி ஆகி போச்சுது. திரும்ப என்ன பண்ணுன்னு ஒன்றுமே புரியலை. நானும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காண்டதே எப்படியாவது எனக்கு வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு நான் அளவு சமத்துல சாட்சியெலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் மறுமூலம் எவ்வளோ ஓவர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துக்காக என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா திரும்ப அந்த மாத்திரை சாப்பிட திரும்ப அதே லெவலுக்கு வந்துச்சு. ஒரு பழ ஜூஸ் சாப்பிட்டா கூட அப்படியே வெளியே வந்துடும்.
திரும்ப என்ன செஞ்சதுனால ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதுக்கப்புறமா திரும்ப வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. வேறு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். அவங்க வேறு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. அந்த மாத்திரை கொடுத்த பிறகு தான் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சு. என்னென்னா வயிற்றில் ஒன்றுமே தங்காது. தண்ணி குடித்தா கூட வெளியே வந்துடும், கஞ்சி குடித்தா வெளியே வந்துடும், என்ன சாப்பிடணும் அது அப்படியே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை சாப்பிட்டோன்னா அதுக்கு பிடிச்சி திரும்பியும் அதே பழைய மாத்திரையை ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டோன்னு திரும்ப பழைய அதே வச்சு திரும்பியும் அதே திரும்ப டாக்டர்கிட்ட போவோம். திரும்ப டாக்டர்கிட்ட கொடுத்து போகும்போது நீங்கள் அந்த மாத்திரை சாப்பிட்றதுமே அந்த மாத்திரை உங்களுக்கு ஒத்துக்கிட மாட்டேங்குது, அதனால் நாங்கள் கொடுத்த மாதிரி ஒரு மாதத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு திரும்ப ஒரு மாதத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ ஆண்டவரோட கிருபி நான் நினச்சினேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா நடக்கிறேன், நல்லா தூங்குறேன். அதனால் ஆண்டவரோட இருக்கிற பெரிய கிருபினால் அந்த ஜபத்தினால தான் எல்லாமே நடந்திருக்கு. அந்த நாள் மட்டும் எனக்கு இந்த ஆகஸ்ட் 12 மட்டும் இன்ன வரைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்குது. அந்த அதோடய நீ காப்பாற்றுன்னு சொல்லி அந்த நேரத்துலையும் என்னோடய பிள்ளை நினைத்தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே தூரத்தில் இருக்காங்க, நான் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறேன், அம்மாவும் அங்கே இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த நேரம் ஆட்டோ அவங்க எதுவும்னாச்சு நம்ம பிள்ளையெல்லாம் தனியாக இருக்காங்க, நம்மங்க தனியாக இருக்கேன்னு அந்த ஒரு எண்ணம் அந்த நேரத்துலேயும் ஓடிச்சது. அதனால் ஆண்டவர் என்ன செய்யறது அற்புதமாக என்ன செய்யறாரு வழி நடத்தினாரு. அதனால் இன்ன வரைக்கும் நான் ஆண்டவர் செய்யறது நன்றி சொல்லிட்டு மேன் சாட்சியை கேட்டிங்களா பாருங்க. அந்த சகோதரி வீசிங் ப்ராப்ளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வேறு வேறு மருந்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, பாம் எல்லாம் போட்டு தடவி பார்த்துருக்குறாங்க. ஆனால் பாருங்கள், டாக்டர்ஸ் மருந்து கொடுத்து அந்த மருந்தை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு என்ன ஆயிரும், ஒரு மாதிரி வாமிட்டிங், அதுக்கப்புறம் வந்து லூஸ் மோஷன், அதுக்கப்புறம் வந்து கிட்டினஸ், இப்படி பலவிதமான பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்கு. அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கடவுளை நோக்கி கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் காரணம் வந்து இதயத்தில் உள்ள ஒரு சின்ன குறைன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மருந்து எடுத்துருக்கிறாங்க, இப்போ இன்றைக்கி அவங்க சுகமாக இருக்கிறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். நாம் தனிமையாக இருக்கும் பொழுது நாம் எப்பயுமே மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய யார் இருக்கிறா, நம்முடைய இயேசப்பா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணும். நீங்கள் தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்களா, அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அவர் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுவார். எப்படி இந்த அம்மா அவர்கிட்ட இருந்து ஜெபம் பண்ணி தனக்கு தேவையான உதவியை கேட்டு பெற்றுக்கொண்டாங்களோ அப்படி நீங்களும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு 3 மகன்கள் இருக்கிறாங்க. அதில் 2 பேர் கரூரில் இருக்கிறாங்க, இன்னொரு மகன் சைனாவில் இருக்கிறார். அவங்களுடைய குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக காணப்படுகிறது. ஒரு வசனம் எடுத்து வாசிக்கலாமா நாம? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். பார்த்தீங்களா, பயப்படுறீங்களா? நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா யார் நம்மோடு இருக்கிறா, நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, திகையாதே, அவர் தான் நம்மளை என்ன பண்ணுவார், பலப்படுத்துவார், நமக்கு சகாயம் பண்ணுவார். அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் அவர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். திரும்பமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடைபெறுகிறேன். ஆமேன்.